கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆதி திராவிடர் முன்னேற்ற கழக இயக்கத்தின் இயக்குனர் ஜான் விக்டர் தாஸ் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினார். அந்த மனுவில் கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தார். மேலும் இருதய நோய் சிகிச்சைக்காக மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற ஒரு மருத்துவமனையாக இருந்தாலும் நெல்லை தூத்துக்குடி போன்ற பிற மாவட்டங்களிலிருந்து இன்னைக்கு நோயாளிகள் வந்து குணமடைந்து செல்கிற ஒரு சிறப்பான ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமனையோட இன்னைக்கு அவல நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனிதர்கள் வந்து அதிக அளவில் மன அழுத்தம் பொருளாதார பிரச்சனைகள்னால இன்னைக்கு வந்து அதிக அளவில் இறப்பு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து மாரடைப்பால் தான் இன்னைக்கு இறக்குறாங்க. ஆகவே இந்த வயது வித்தியாசமின்றி வருகிற இந்த இருதய நோயானது இன்னைக்கு அதிக அளவில் இருக்கிறனால இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் வந்து தனியார் மருத்துவமனைக்கு சென்று அதிக அளவில் பணம் செலவாகும் சொல்லி அரசு மருத்துவமனைகளை நம்பி தான் இன்றைக்கி மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருதய சிகிச்சை பிரிவில் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேலாக மருத்துவர் இல்லை. மருத்துவர் இல்லைன்னு சொன்னால் எப்படி நோயாளிகளுக்கு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? அங்கே இருக்கிற நர்ஸுகளிடம் கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னால் நீங்கள் தனியார் மருத்துவமனையை கை காட்டுறாங்க. ஆகவே இது வந்து மிக தவறான ஒரு காரியம். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாதத்துக்கு முன்பாக தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களால் வந்து 3 கோடி 60 லட்சம் ரூபாய் செலவில் வந்து இருதய இரத்த நாள அடைப்பு சிகிச்சை பிரிவானது வந்து செயல்படுவதற்கான மிஷினரிகளை எல்லாம் வாங்கி வச்சு துவங்கி வச்சாங்க. அந்த துவங்கப்பட்ட நாளோடு சரி அந்த பிரிவிற்கும் இன்றைக்கி மருத்துவர் இல்லை. ஆகவே இந்த மருத்துவர்களை நியமிக்காமல் இருக்கிறதுனால இன்றைக்கி அங்கே மருத்துவக் கல்லூரியில் போய் பார்த்தா தினமும் 100க்கும் மேற்பட்ட இருதய நோய் பாதிப்பினால் உள்ளவர்கள் அங்கே வந்து காத்து கிடக்கிறாங்க. டாக்டர் இன்றைக்காவது வந்துருவ மாட்டாரா அப்படிங்கிறத மாதிரி உயிரை கையில் பிடித்து கொண்டு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க. இது வந்து வன்மையாக கண்டிப்பிக்கத்தக்கது. அரசாங்கத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த காரியத்தில் வந்து அரசாங்கம் மெத்தனை போக்கை கடைபிடிப்பது வந்து மக்கள் விரோத போக்காகவே நாங்கள் பார்க்குறோம். ஆகவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் வந்து அங்கே மருத்துவர்களை இறுதி சம்பந்தப்பட்ட நோய்க்கான மருத்துவர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாக மருத்துவர் எழுதி கொடுத்த சீட்டில் உள்ள மாத்திரை மருந்துகளை தான் இப்பவும் கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு மருத்துவ முறையாக மாறுகிறது. ஆகவே இந்த பிரச்சனையை வந்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தி மருத்துவர்களை நியமிக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்தி இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த மனுவுக்கும் அரசாங்கம் செவிசாய்க்கல, மருத்துவர்களை நியமிக்கலை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் தான் இதற்கு வழிவகை என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதிக்கு உட்பட்ட சத்தியமங்கலம், பவானிசாகர், ஆசனூர், தாளவாடி ஆகிய பகுதிகளில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக முறையாக தங்களுக்கு சம்பளம் வழங்காதை கண்டித்து கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பல மணி நேரம் பாதிக்கப்பட்டது. மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.